Thank you. Mister, உங்க பாஸ்போர்ட் நான் செக் பண்ணலாமா? Thank you. No!
என்னடா டிஸ்டர்ப பண்ற? உன் போட்டோ பேப்பர்ல வந்திருக்கு. அப்படியா? ஏன் சித்தப்பா, உன் போட்டோ மட்டும் அடிக்கடி பேப்பர்ல வருது. எங்க அப்பா போட்டோ மட்டும் ஏன் வர மாட்டேங்குது? சொல்றேன். உங்க அப்பாவுக்கு நான் யாரு? தம்பி. அண்ணன் பெருசா தம்பி பெருசா? அண்ணன் தான் பெருசு. அதனால தம்பி போட்டோ பேப்பர்ல வந்தா அண்ணன் போட்டோ பெருசா டிவில வரும். அப்ப எங்க அப்பா போட்டோ மட்டும் டிவில வருமா? டிவில வரும். டைம் ஆச்சு. அய்யய்யோ. உடம்பு இரும்பு மாதிரி இருக்கு. நான் எக்சர்சைஸ் பண்றல அதான் இப்படி இருக்கு. ஏன் சித்தப்பா, நானே எக்சர்சைஸ் பண்ணா எனக்கு இந்த மாதிரி ஆகுமா? ஆகும். கொஞ்ச நாளா என்னடா இவ்வளவு சக்தி இருக்கு? போ சித்தப்பா. என்னமா பூஜையில முடிச்சிட்டியா? இன்னைக்கு பேப்பர் பாத்தியா? பார்த்தேன். எப்படி புள்ள? சரி ஆசீர்வாதம். டேய், முதல்ல உங்க அப்பா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கு. ஏமா மறந்துட்டியா? என்ன மாதா, பிதா, குரு, தெய்வம், முதல் மரியாதை அம்மாவுக்கு. எப்பவும் அம்மாவுக்கு ஐஸ் வச்சுக்கிட்டே இரு. சித்தப்பா, இது உனக்கு சொல்லி கொடுத்தது எங்க அப்பா தானே? ஏய், உங்க அப்பா இல்லடா, எங்க அப்பா. என்னமா? பரத், இன்னைக்கு உனக்கு கிடைச்ச வெற்றியும் பாராட்டும் உன் வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து கிடைச்சுக்கிட்டே இருக்கணும். அண்ணி, அண்ணன் எழுந்துட்டாரா? அவர் எக்சர்சைஸ் ரூமுக்கு போய் ஒரு மணி நேரம் ஆச்சு. அண்ணா குட் மார்னிங். துரைக்கு பங்க்சுவாலிட்டி கீப் பண்ண தெரியாதா? எவ்வளவு நேரமா தூங்குறது? நேத்து நைட்டு படுக்கிறது கொஞ்சம் லேட் ஆச்சு. பரத், ஏர்போர்ட்ல நேத்து நீ செஞ்ச சாகசத்தை பாராட்டி மினிஸ்டர்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டாங்க. சிஎம் கூட தன்னுடைய தனிப்பட்ட வாழ்த்துக்களை உனக்கு சொல்ல சொன்னாரு. கூட பிறந்த தம்பியை பத்தி மத்தவங்க எல்லாம் பெருமையா பேசுறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இதையெல்லாம் பாக்குறதுக்கு நம்ம அப்பா எல்லாம் போயிட்டார. அதுக்கு பதிலாக தான் நீ இருக்கிய என்ன. குட் மார்னிங் டாடி. வா மா வா. சாரி டாடி, ஜாகிங்ல இருந்து வர கொஞ்சம் லேட் ஆச்சு. டிஃபன் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சுமா. டேப்லெட்ஸ் சாப்பிட்டாச்சுமா. டாக்டர் மீறினாலும் உன் கண்டிஷனை மீற முடியுமா? ஓ சாரி டாடி, நீங்க ஏதோ முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கீங்க போல இருக்கு. நான் போய் குளிச்சிட்டு வரேன். அதெல்லாம் இல்லம்மா, இவர் பையனுக்கு லா காலேஜ் அட்மிஷன் வேணுமா, என்ன ஹெல்ப் பண்ண சொல்றாரு. ஏன் டாடி, உங்களுக்கு தான் மினிஸ்டர் லெவல்ல செல்வாக்கு இருக்கே, நீங்க நினைச்சா எது வேணாலும் செய்யலாமே. செல்வாக்கு இருக்குங்கிறதுக்காக அதை தவறான வழியில உபயோகப்படுத்த கூடாது. மிஸ்டர் அருண், உங்க பையன் படிப்புல எப்படி? ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கேன் சார். அப்ப ஒண்ணு செய்யுங்க, நாளைக்கு வரும்போது உங்க பையனையும் கூட்டிட்டு மார்க் லிஸ்டையும் எடுத்துட்டு வாங்க. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ரொம்ப நன்றிங்க. நீங்க தைரியமா போயிட்டு வாங்க, உங்க பையனுக்கு சீட் கன்ஃபார்ம். தேங்க் யூ. டாடி, இங்க என்னமா இருக்கே? ஆ?